சிவகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவன் கருத்துக்கு மதிப்பளித்த ஆசிரியரால் வகுப்பறை வண்ணக்கோலம் பூண்டது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 600க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான கல்வி இங்கு கற்பிக்கப்படுகிறது. வைர விழா கண்டுள்ள இந்த பள்ளி தற்போது 26 ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர். இந்த பள்ளி கடந்த சில வருடங்களாக தனியார் பள்ளிகளுக்கு சிம்ம சுப்பனமாக மாறி வருகிறது. கற்பித்தலிலும் கட்டமைப்பிலும் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் மாறியுள்ள இந்த பள்ளியை நோக்கி தற்போது தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வர துவங்கியுள்ளனர். அந்த வகையில் இந்த பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இந்த பள்ளியில் உள்ள 6ஆம் வகுப்புக்கான மாணவர்களிடம் பள்ளியைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியர் செந்தில்குமார் உரையாடி கொண்டிருந்துள்ளார். அந்த வகுப்பில் பிரபல தனியார் பள்ளிகளில் இருந்து வந்து சேர்ந்திருந்த மாணவர்களும் இருந்துள்ளனர். அவர்களிடம், நீங்கள் முன்பு படித்த பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன வித்தியாசம், இங்கு படிப்பது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த மாணவன் ஒருவன், தனியார் பள்ளியை விட இந்த பள்ளி நன்றாக உள்ளது, ஆனால் வகுப்பறையின் சுவர்கள் மற்றும் சற்று அழுக்காக உள்ளது என பதிலளித்துள்ளான். அதனை குறித்து கொண்ட பட்டதாரி ஆசிரியர் செந்தில்குமார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளி விடுமுறையில் பள்ளிக்கு வந்து பெயிண்டராக மாறி தனது வகுப்பறையின் சுவர்களுக்கு வண்ணம் பூச துவங்கியுள்ளார். தனது சொந்த பணத்தை கொண்டு தனது வகுப்பறைக்கு தானே வண்ணம் தீட்டி மாணவரின் கருத்துக்கு மதிப்பளித்துள்ளார். இன்று அந்த வகுப்பறைக்கு வந்த மாணவர்கள் தங்களது வகுப்பறையின் தோற்றம் கண்டு மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். அந்த பள்ளியின் முதல் வகுப்பறையாக ஆசிரியரின் முயற்சியால் இந்த வகுப்பறை வண்ணக்கோலம் பூண்டு அழகுடன் காட்சியளிப்பதைக் கண்ட பள்ளியின் தலைமை ஆசிரியை தாட்சாயினி மற்றும் சக ஆசிரியர்கள் செந்தில்குமாருக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். அத்துடன் தங்களது வகுப்பறைகளின் தோற்ற பொழிவையும் மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளனர். இந்த நிகழ்வு குறித்து ஆசிரியர் செந்தில்குமார் கூறியதாவது, செந்தில்குமார், நான் இந்த சிவகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றி வரேன். என் சொந்த ஊர் ஈரோடு. இப்போ எனது பள்ளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, தனியார் பள்ளியிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் எல்லாமே மற்ற தனியார் பள்ளிகளை விட தரம் அதிகமாகவே இருக்குது. பட் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதை நான் மாணவர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவனுங்க சொல்கிறானு எல்லாம் ஓகே சார், அந்த கிளாஸ் ரூம் மட்டும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவனுக்கு சின்னம் படிக்கலாம்னு சொன்னாங்க, ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொன்னானுங்க. ஓகே, அது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன முயற்சி தான். அது சின்னாமடியில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உள்ள வரக்கு, அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும்ட்டு ஒரு சின்ன முயற்சி இது. இனி இது தொடங்கும். இது ஒரு ஆரம்பம் தான், இது ஒரு ஆரம்ப புள்ளி தான். இப்போ தொடங்கியிருக்கோம். இனி வருகிற காலங்களில் எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பறையும் இதே மாதிரி கிளீன் பண்ணி இதே மாதிரி நாங்கள் கலர்ஃபுல் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பள்ளி சூழலை உருவாக்குறதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். இதுக்கான செலவு உங்களுடைய அமௌண்ட்டா இல்லை? ஆமாம் சார், இது வந்துட்டு நான் சொந்த செலவில் தான் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 5000 வரைக்கும் ஆச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்படியே தாங்கும். ஸோ மாணவர்களுக்காக நடிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். மற்ற ஆசிரியர்கள் இதை உங்களை கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கும் இந்த ஐடியா கிடைச்சிருக்கு, நாங்களும் பண்ணுறோம் விட்டுருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஒவ்வொருத்தராக பண்ணி இந்த பள்ளி ஃபுல்லாக அனைத்து வகுப்பறைகளும் இனி வண்ணமயமாக ஆகிடும்ன்றது கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன்.